ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போப்பிமா ஸ்டோரிஸ். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு குட்டி கதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வவ்வால்கள் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ராத்திரியில் தான் நல்ல கண்ணு தெரியும். அதனால் அது தனக்கு வேண்டிய உணவை ராத்திரியில் தான் போய் சாப்பிட்டு வரும். பகல் ஃபுல்லாக அது தூங்கும். அதோட தூங்குற நேரம் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அவங்க எப்படி தூங்குவாங்க வவ்வால்கள்லாம்னா, காலில் மரத்தோட கிளைகளை காலில் பிடித்த மாதிரிக்கு தலைகீழ தொங்கின மாதிரி தான் அவங்கெல்லாம் தூங்குவாங்க. வவ்வால்கள் எல்லாமே தலைகீழ தொங்கின மாதிரி தான் தூங்குவாங்க. அது மாதிரி தான் ஒரு வவ்வால் தலைகீழ தொங்கி தூங்கிக்கிட்டு இருக்கு. அது ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனதுனால அதோட கால் பிடி தளர்ந்து அது கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்ததை பார்த்த ஒரு கீரிப்பிள்ளை அதை சாப்பிட்றதுக்காக வேக வேகமாக போகுது. அது கரெக்டாக வாயை திறக்கும்போது வவ்வாலுக்கு முழிப்பு தட்டி எழுந்துருது. எழுந்து பார்த்து பயந்து போய் கீரிக்கிட்ட கேட்குது, கீரியாரே, நான் உங்களுக்கு எந்த தீங்குமே செய்யலையே, நீங்கள் ஏன் என்னை சாப்பிட போகிறீங்க அப்படின்னு சொல்லி வவ்வால் ரொம்ப பயந்து போய் கேட்குது. அப்போ கீரி சொல்லுது, எனக்கு பறவைகளையே பிடிக்காது, பறவைகள் தான் என்னோட முதல் எதிரி, அதனால் உன்னை கொன்று ஆசை தீர நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி கீரி சொல்லுது. அப்போ வவ்வால் சொல்லுது, கீரியாரே, நீங்கள் நினைக்கிறது ரொம்ப தப்பு, நான் வந்து ஒரு விலங்கு இனம், நான் வந்து குட்டி போட்டு பாலூட்டி தான் என்னோடய குழந்தைகளை வளர்க்குறேன், நான் வந்து முட்டை போடுற பறவை கிடையாது, குட்டி போடுற விலங்கு அப்படின்னு சொல்லுது. அச்சோச்சோ, நான் தப்பாக நினச்சிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கீரி, சரி சரி நீ போ, நான் ஒன்று சாப்பிடலை அப்படின்னு சொல்லிடுது. கீரியும் ஓகே நீ போ அப்படின்னு சொன்னதுனால வவ்வால் ஓடி வந்து மரத்தில் திரும்பியும் தன்னோட தூக்கத்தை கண்டினியூ பண்ணுது. இதே மாதிரி கொஞ்ச நாள் போகுது, நல்ல நிம்மதியாக போகுது வவ்வாலுக்கு. இதே மாதிரி ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தன்னோட கால் பிடித்தலேருந்து திரும்பியும் கீழே விழுந்தது. அதே கீரிப்பிள்ள வருது. கீரிப்பிள்ள வந்துட்டு அதை சாப்பிட போகும்போது வவ்வால் முழிச்சு, கீரியாரே, நான் தான் உங்கள் எதிரி இல்லைல, அப்புறம் ஏன் என்னை திருப்பி சாப்பிட போகிறீங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு கீரி சொல்லுது, வவ்வாலே, நேற்று தான் நான் பறவைகள்கிட்டலாம் உடன்படிக்கை போட்டுக்கிட்டேன், இந்த மாதிரி இனிமேல் நான் பறவைகள் இனங்களை சாப்பிட போகிறதில்ல அப்படின்னும் அவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், நான் இனிமேல் விலங்கு இனங்களை தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னோடனையும் வவ்வாலுக்கு ரொம்ப பயந்தே போயிடுது. உடனே வவ்வால் சமயோஜிதமாக யோசிச்சு, ஐயோ, கீரியாரே, நேற்று தான் எனக்கு இந்த விஷயமே தெரியும், நான் ஒரு பறவை இனம், ஏன்னா நான் பறந்து போய் தான் உணவுகளை சேகரிச்சுட்டு வர்றேன், அதனால் நான் ஒரு பறவை இனம்ன்ற விஷயம் நேற்று தான் எனக்கு தெரியும் அப்படின்னே கீரிக்கு ஒரே யோசனை. என்னதான் நீ பறவையா, சரி சரி இப்போ நான் பறவைகள்கிட்ட உடன்படிக்கை போட்டிருக்கேன், உடன்படிக்கையை மீறக்கூடாது, சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு வவ்வாலை கீறி விட்டுது. இந்த கதையோட நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா விதி மேலே பழியை போட்டுட்டு உட்காந்துருக்காம கொஞ்சம் மதியை யூஸ் பண்ணி ஆபத்துகள்லேருந்து வெளியே வரணும். கடவுள் எல்லாருக்குமே ஆபத்து கொடுப்பாரு, எல்லாருக்குமே அறிவையும் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் அறிவோட திறமையோடு யோசித்தோம் அப்படின்னாலே எல்லா ஆபத்துகள்லேருந்தையுமே வெற்றி பெறலாம், விதியையும் மதியால் வெல்லலாம். இதுதான் இந்த கதையோட நீதி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.